Psalms chapter 8. Lord, our Lord, how majestic is your name in all the earth. You have set your glory in the heavens. Through the praise of children and infants, you have established a stronghold against your enemies to silence the foe and the avenger. When I consider your heavens, the work of your fingers, the moon and the stars which you have set in place, what is mankind that you are mindful of them, human beings that you care for them? You have made them a little lower than the angels and crowned them with glory and honor. You made them rulers over the works of your hands. You put everything under their feet, all flocks and herds and the animals of the wild, the birds in the sky and the fish in the sea, all that swim the paths of the seas. Lord, our God, how majestic is your name in all the earth. To be continued. Thank you. சங்கீதம் 8 அதிகாரம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமியெங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாயிருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். பகைங்கனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பெலனுண்டு பண்ணினீர். உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவதூதனிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும், காட்டு மிருகங்களையும், ஆகாயத்து பறவைகளையும், சமுத்திரத்து மச்சங்களையும், கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமியெங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாயிருக்கிறது. வசனத்தை கேட்டதற்கு மிக்க நன்றி.